ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஏ அப்படின்ற எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு தான் வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டில் இருக்குது. இஏன்றது ஒரு மால், அந்த மாலில் நம்ம எஸ்கேப் சினிமாஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிவிஆர்கோட கார்ப்பரேட் ஆஃபீஸ். இது முன்னாடி சத்தியமாக இருக்கிறப்போ நாங்கள் இங்கே தான் வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இங்கே தான் நான் சத்தியம் சினிமாஸும் எஸ்கேப் சினிமாஸ்க்கும் தேவையான நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் சினிமாஸ்ன்றது. ஸோ அந்த எஸ்கேப் சினிமாஸ் வந்து முன்னாடி வந்து எஸ்பிஐயில் இருந்தது. சத்தியம் சினிமாஸ்லேருந்து சத்தியம் தேட்டர்லேருந்து எஸ்பிஐ சினிமாஸாக மாறினது வந்து இந்த தேட்டர் கட்டினதுக்கு அப்புறம் தான், இந்த இஏ கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க மாறினாங்க. அதே மாதிரி இந்த இஏக்கு வந்து நிறைய கிரேஸ் இருந்தது. 2012-11 பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் எக்ஸ்பிரஸ் அவென்யூ போகிறேன், இஏ போகிறேன், இஏ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரேஸ் இருந்தது. ஏன்னா அப்போ அந்த பீரியடில் இருந்த ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மால் இது. என்ன பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்லேருந்து இப்போ வரைக்குமே இஏல எஸ்கேப் சினிமாஸில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்துருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அப்போது அந்த 2012 பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டது. அதை விட முக்கியமான விஷயம், இங்கே தான் ஃபஸ்ட்டு சார்ஜர் அந்த பிளே பேங்க் பவர் பேங்க் வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஏதாவது கார்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த பவர் பேங்க் தருவாங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஐ சினிமாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இங்கே தான் வந்து ஃபீட்பேக்கை பற்றி கேட்குறோம், வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இதுதான் வந்து எஸ்பிஐ சினிமாஸோட ஒரு பூம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்கேப் தியேட்டர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த எஸ்கேப் சினிமாஸில் மொத்தம் 8 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ப்ளஷ், வீவ், ஸ்பாட், ஸ்ட்ரீக், ப்ளஷ், ஃப்ரேம், கிரேவ், கைட்ஸ் காஃப் கைட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ் அப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போ வரைக்குமே வந்து எந்த ஸ்க்ரீன்ஸ் வந்தாலுமே மால்ஸில் வந்து ஆடி 1, ஆடி 2 அப்படின் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் ஒரு அந்த ரூமுக்கு வந்து பேர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து அங்கே புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. பட் ஆனால் வந்து அவங்க நேவிகேஷன்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கிவ் அவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோஸில். நான் கேட்டிருந்தேன் யார் கிவ் அவே வேணுமா அப்படின்ட்டு, நீங்கள் கிவ் அவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் கிவ் அவே கொடுக்குறேன். நான் கடைசியில் வந்து இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் கிவ் அவேக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆனால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது என்னோடய டீட்டெயில்ஸ், என்னோட சஜஷன் தான். திரும்பவும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் உங்களுக்கு இந்த கிவ் அவே ஓகேவா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்படி கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ராசஸிங் எடுப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே சொன்னது தான், பிவிஆர் சினிமாஸ் வந்து எப்போவுமே ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமை க்ளீனாக வைக்கிறதுக்கு. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்கும். நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் ஸ்னாப் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் இமீடியட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அது இல்லை, அது தேவையில்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் எந்த ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாலுமே அந்த ரெக்வஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அண்ட் இங்கே நான் வந்து கோப்ரா படத்துக்காக வந்திருந்தேன். ரொம்ப லேட்டான ரிவ்யூன்றது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் என்னோடய வீடியோஸில் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஷெடியூல் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்றதுனால. ஸோ இது வந்து கோப்ரா மூவிக்கான ரிவ்யூ நான் இங்கே கோப்ரா மூவிக்கான படம் பார்த்தேன். பட் ஆனால் ரிவ்யூ போட முடியல, ஏன்னா படத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்ன கதை அப்படின்றது. பட் வந்து ஆனால் இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்க்ரீன் வந்து 7.1 டால்பி அட்மாஸ் கிடையாது, 7.1 மட்டும்தான். வெறும் எனக்கு தெரிஞ்சு இங்கே 4 ஸ்க்ரீனில் மட்டும்தான் டால்பி அட்மாஸ் இருக்குது, மற்ற ஸ்க்ரீனில் வந்து டால்பி 7.1. அண்ட் இது வந்து டால்பி 7.1லேயே பெரிய தேட்டர், அதாவது வந்து இந்த எஸ்கேப்பில் வந்து இதுதான் பெரிய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற தேட்டர். இதே மாதிரி டால்பி அட்மாஸ்க்கு இதே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்க்ரீனுமே நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த சாண்ட்லியர்லாம் வச்சுருந்துட்டு பார்க்குறதுக்கு என்னவோ வந்து ஒரு ராயல் ஃபீலில் கொடுக்கும். நீங்கள் எந்த பிவிஆர் சினிமாஸ் எஸ்பிஐ சினிமாஸ் இருக்கிற எந்த தேட்டர் நீங்கள் பார்த்தாலுமே அதில் வந்து ஒரு பர்பிள் கலர் கோட்டிங் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருங்கன்னா தெரியும். அதுவே வந்து நீங்கள் பிவிஆர் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் அந்த சுற்றி இருக்கிற அந்த ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்த இன்டீரியர்ஸ். அண்ட் சவுண்டை பற்றி சொல்லவே வேணாம், டால்பை 7.1 தான். பட் ஆனாலுமே சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்றதுனால ரொம்ப கிளிஸ்டர் கிளியராக. நம்ம நான் ஆல்ரெடி சொன்னது தான், தமிழ் படத்துக்கு டால்பி அட்மாஸ்ன்றது ஒன்று தேவை கிடையாது. தமிழ் படத்துலேயே ஒரு சில படங்களுக்கு தான் நம்ம டால்பி அட்மாஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஆர் மூவி, கேஜிஎஃப் மூவி, பாகுபலி மூவி, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த பிரம்மாஸ்திரா. ஸோ இந்த மாதிரி நல்ல டெக்னிக்கலி குவாலிட்டியான படங்கள், தமிழில் வந்து 2.2, இந்த மாதிரி டெக்னிக்கலி குவாலிட்டியான படங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து டால்பி அட்மாஸ் தேவை. பட் மற்றதுக்கு எல்லாமே வந்து டால்பி 7.1 இருந்தாலே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் அப்கமிங் வீடியோஸ் வந்து பெங்களூர் பற்றி வரும், பெங்களூரில் இருக்கிற தேட்டர் வரும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து டைம் கிடைக்கிறப்போ வந்து சென்னை வீடியோஸும் வரும், சென்னை தேட்டர் வீடியோஸும் வரும். நான் ஏன் இது போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்கிற தேட்டர் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்டே வந்து ஐமேக்ஸ் மட்டும்தான், ஐமேக்ஸும் பிக்சல் மட்டும்தான் இங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை, மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல.
பண்ணுங்க, உங்களுக்கான கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்ன்றதை கேளுங்க, நான் அதை நான் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. என்னோடய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, இது வந்து தியேட்டர் பிளேலிஸ்ட் மட்டும்தான். நான் சமையல் வீடியோஸ் இருக்குது, சமையல் வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பண்ணணும், ஸோ அதுக்காக பிளானிங்ஸ் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேப்டாப் வந்து வாங்கணும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லேப்டாப் போஸ்ட்பண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, எப்போ வாங்க போகிறேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. நான் கோப்ரா படத்துக்கு முன்னாடி இங்கே கடைசியாக பார்த்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி. 2013 January 1st நான் அந்த படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளே ஸ்க்ரீன்ஸ்லாம் போய் பார்த்தேன். 15 minutes தியேட்டருக்குள்ளே இருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வெளில வந்துட்டு நான் இது டேட்டா கலெக்ட் பண்ணுறப்போலாம் வந்து கேட்டிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும், ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். செரின் ஸ்க்ரீனை பற்றி பேசுகிறப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நான் ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணேன், எந்த ஏரியாவில் நான் ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்றத முதற்கொண்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா. நான் தேட்டருக்குள்ளே போகிறப்பவே வந்து எனக்கு நிறைய மெமரிஸ் வந்துட்டு வந்துட்டு போச்சு. இந்த இடத்துல தான் நான் உட்காந்து கேட்டேன், இந்த இடத்துல தான் நான் பண்ணேன், இந்த இடத்துல தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் அப்படின்ற நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு வந்துட்டு போச்சு. ஆனாலுமே வந்து நான் வெளியில் வரப்போ வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஃபீல், ஒரு ஃபுல் ஒரு குட் ஃபீல் கொடுத்தது இந்த தேட்டர்ஸில். சென்னையில் எத்தனையோ மால்ஸ் வந்துட்டு வந்துட்டு போகலாம், ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எனக்கு வந்து இந்த இஏ வந்து ஒரு ஸ்பெஷல் மால். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு மால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது வந்து இந்த இஏல தான். மேபி பாசிபிளி ஜூலை தேர்ட்டீன்த் ஆர் ஃபோர்டீன்த் 2011 நான் பார்த்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது இங்கே தான். ஃபஸ்ட்டு இங்கே தான் நான் கேஎஃப்சி பிராண்டில் வந்து சாப்பிட்டது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மெமரி தான், நாஸ்டால்ஜிக் மெமரி தான். ஸோ அதனால் வந்து இந்த மாலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்க்கலாம். மாலை சுற்றி பார்க்குறதுக்கு மாலுக்கு ஃப்ரீ தான். அண்ட் எஸ்கேப் தியேட்டரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எஸ்கேப் ஸ்க்ரீனை பாருங்கள். ஸ்க்ரீன் சைஸ் எல்லாமே நார்மல் சைஸ் தான். இப்போ எல்லாமே வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துருச்சு ஒரு சில மால்ஸ்லாம். பட் இருந்தாலுமே இந்த தியேட்டருக்கு வந்து அந்த நாஸ்டால்ஜிக் மெமரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தியேட்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பஸ்ஸில், நம்ம ஆட்டோவில், மெட்ரோ ட்ரெயினில் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்கிற ஒரு மால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன நாஸ்டாலஜிக் மெமரிஸ் ஏதாவது இருந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ எக்ஸ்ட்ராவாக போடணும், எதை பற்றியாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கிவ் அவே கான்டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டிகே சைனிங் ஆஃப். டாடா பை பை. சி யூ.